நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் தத்தோஜயம் உதீரயேத். நாம் எடுத்த செயல்களில் வெற்றி பெற வேண்டுமானால் நாராயணனை வேதவியாசரை வணங்க வேண்டும். நாராயணனே வேதவியாசராக பிறந்தார், வேதங்களை பிரித்து கொடுத்தார். வேதத்தின் அர்த்தத்தை நாம் தெரிந்து கொண்டு அன்றாட வாழ்க்கையில் கடைப்பிடிப்பதற்காக மகாபாரதத்தை இயற்றினார். பாரதமே 5வது வேதமாக கொண்டாடப்படுகிறது. 1.5 லட்சம் ஸ்லோகங்கள், 18 பருவங்கள் நிறைந்தது மகாபாரதம். வெறும் பாரதம்னு சொல்லாமல் மகாபாரதம், பெருத்த பாரதம், அளவில் பெரிய பாரதம் என்று கூறுகிறார்கள். பாரதம் நம்முடைய புண்ணிய பூமி. பாரதத்தில் நடந்த சரித்திரங்கள் அனைத்தையும் கூறுவது மகாபாரதம். பரதனாலே ஆளப்பட்டது பாரத பூமி. நம் தேசத்துக்கே சிறப்பு, இது ஒரு கர்ம பூமி. இதில் எந்த ஒரு கர்மத்தை சிறப்பாக செய்தாலும் அது பல மடங்கு பயனை கொடுக்கிறது. ஆசேது ஹிமாச்சலம்னு கூறுகிறோம். எங்கோ வடக்கே இருக்கும் இமய பர்வதத்திலிருந்து தெற்கே இருக்கும் குமரிக்கடல் வரை, தெற்கே கீழே இருக்கக்கூடிய கடல், அந்த கடல்ல இருந்து வடக்கே இருக்கக்கூடிய ஹிமாச்சலம் வரை, இது அனைத்து இடமே கர்மபூமி. கர்மபூமி என்றால் இதில் எந்த ஒரு கர்மத்தை செய்தாலும், அது சிராத்தம் பண்ணினாலும், கல்யாணம் பண்ணினாலும், தர்ப்பணம் பண்ணினாலும், புத்திர பாக்கியம் ஏற்பட்டாலும், எது நடந்ததுனாலும் அது தனிச்சிறப்பை தரும். அதோடு இல்லாமல் இந்த உயர்ந்த பெருத்த பூமியிலே நிறைய புண்ணிய க்ஷேத்திரங்கள் உள்ளன. சரயு நதிக்கரை, கங்கை நதிக்கரை, யமுனை ஆற்றங்கரை, காவிரியின் கரை, தாமிரபரணி கரை, இப்படி பல இடங்கள். இந்த இடங்களில் புண்ணிய கர்மங்களை செய்தோமானால் இன்னும் பல மடங்கு கிட்டும். உயர்ந்த கயை, கயைக்கு போய் ஸ்ராத்தம் செய்தோமானால் நம் பிதற்கள் அனைவரும் திருப்தி அடைகிறார்கள். நமக்கும் வம்சத்துக்கு சந்ததி, சந்ததியின் ஏற்றம், ஆரோக்கியம் அனைத்தும் ஏற்படுகிறது. அப்ப நாம செய்ய வேண்டியது என்ன? பாரத புண்ணிய பூமியின் பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுல என்னென்ன புண்ணிய க்ஷேத்திரங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அங்கங்க புண்ணிய கர்மங்களை செய்ய வேண்டும். இதெல்லாம் நமக்குன்னு பகவான் விதித்திருக்கிறார். இதை செய்து கொண்டு வாழ்ந்தால் சாந்தியோட வாழலாம். ஆனா அது இல்லாமல் இதை பற்றியே சிந்திக்காமல் ஏதேதோ வாழ்க்கையில சிந்தனையிலே ஓடிக்கொண்டே இருந்தோமானால் அப்ப எப்போது புண்ணியத்தை சம்பாதிப்பது? புண்ணியத்தை சம்பாதித்து அதனால பணக்காரனாகணும், ஓஹோன்னு வரணும், 4 பங்களா கட்டணும், அந்த ஆசை இருக்கணும்னு நான் சொல்ல வரல. ஆனா புண்ணியத்தை சம்பாதித்தா பெருமானுக்கு பிடிக்கிறதே, அவர் திருவுள்ளம் உகக்கிறது அல்லவா, அதற்காக நல்ல செயல்களிலே ஈடுபட வேண்டும். அப்படிப்பட்ட நற்செயலிலே ஒண்ணுதான் நம் கர்மயோகத்தை செய்வது. நமக்கென்னு விதிக்கப்பட்ட கர்மம் பிராணாயாமம் பண்ணினாலும் கர்மயோகத்துல ஒண்ணுதான். புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு போய் புண்ணிய நதிகளிலே நீராடினாலும் கர்மயோகத்துல வகதான். ஒரு பொம்மையை பிரதிஷ்ட பண்ணி, விக்கிரகத்தை பிரதிஷ்ட பண்ணி வைத்து அதுக்கு பூசித்து கொண்டு வந்தாலும் கர்மயோகத்தின் ஒரு வகைதான். யாகம், யஜ்யம், ஹோமம் இது முதலானவர்கள் செய்தாலும் கர்மயோகத்தின் வகைதான். இப்படி எத்தனையோ வகைகள் கர்மயோகத்தில் உள்ளன. அதிலே ஒன்றுதான் அவனவனுக்கு விதிக்கப்பட்ட தர்மத்தை செய்வது. அர்ஜுனனோ க்ஷத்திரியனாக பிறந்தான். அவன் நாட்டை ஆளக்கூடிய க்ஷத்திரியன், அரசன். அப்ப அவன் தனக்குரிய தர்மம் மக்களை காப்பாற்றுதல். அப்ப அவர்களை விட்டு விட்டு ஓடினான் என்னால் அது அவனுக்கு தர்மமாகாது, அதர்மமாக போய் முடியும். ஆதலால் தான் கண்ணன் அர்ஜுனா எழுந்திரு, தியக்தோஷ்டிஷ்ட வரந்தப, இந்த மனச்சோர்வை விட்டுடு, தளராதே, எழுந்திரு, இது அதர்மம்னு நினைக்காதே, உனக்குரிய தர்மம்னு புரிந்துகொள், அந்த தர்மத்தை நன்கு நிறைவேற்றுவாய் என்று கண்ணன் கீதையில் தூண்டினார். ஆனா அத சுலபத்தில் அவர் சுருடலே. சரீரம் வேறே, ஆத்மா வேறே, பரமாத்மா வேறு, இந்த மூணுக்கும் வேறுபாட்டை தெரிஞ்சுக்கோ. நீ அடிக்க போகிறாய், வெறும சண்டை போடுன்னு தோன்ற சாஸ்திரமா இருந்தா அடி கொல்லு குத்து அவன் போட்டோம், அப்பதான் புத்தி வரும், இப்படித்தானே சொல்லியிருக்கணும். இந்த மாதிரி பேச்சே கீதையில கிடையாது. அவர் ஆரம்பிக்கிறதே இது உடல், அது ஆத்மா, நீ அடிச்சாலும் அர்ஜுனா அவனுக்கு ஒன்னும் நடக்க போறதில்லை, அவன் ஆத்மாங்கிறவர் எப்பவும் இருக்க போறார். நீ அடிச்சா உடம்பு கீழ போறது. அர்ஜுனா நீ உன்ன தப்பா புரிஞ்சின்னு இருக்காய், அடிபட்டவுடன் பீஷ்மர் அழிந்து போவார் என்று நினைக்கிறாய்.
ஆத்மா ஒரு நாளும் அழிய போவதில்லை, உடல்தான் அழிய போகிறது. உடனே நமக்கு தோணும், இது தேவையில்லையே, ஒருத்தர ஓங்கி நம்ம அடிக்க போற சமயத்துக்கு ஆத்மா அழிவில்லாதது, என்ன அடித்தாலும் உடலைத்தான் அடிக்கிறீர், நன்ன தாராளமா அடிங்கோ, என்ன உடலுக்கு தான் ஒண்ணும் இல்லையே, ஆத்மா தானே அடிபட போறது இல்லையே, அப்ப உடலையும் ஆத்மாவையும் பிரித்து பார்க்கிறோம், அடிக்கலாம். இதை இன்னும் போலீஸ்காரா புரிஞ்சுட்டாள்னா ரொம்ப நன்னா இருக்கும். ஏன்னா அப்ப யார் என்ன குத்து கொள்ளை என்ன பண்ணாலும் போலீஸ்காரா பிடிக்க வரவே மாட்டான். கேட்டா உடல் வேறு ஆத்மா வேறு, கண்ணன் கீதையில சொல்லியிருக்கார், அதனால எதுக்கு நம்ம பிடிக்கணும்வா, அந்த அர்த்தத்துல சொல்லப்படல, உடல் வேறு ஆத்மா வேறுன்னு புரிஞ்சுட்டால் தேவையான சமயத்தை தவிர அடிக்க வரவே மாட்டான். ஏன்னா நாம இப்ப கண்ட சமயத்துல ஏசறோம், கண்ட இடத்துல அடிக்கிறோம், கோபம் துருத்துன்னு அடிக்கிறோம், இது எல்லாமே தேகமே ஆத்மான்னு நினைச்சு இருக்கிறதுனாலே. ஏன் ஒத்தருக்கு ஒத்தர் சண்டை போடுறார், இது எந்நாட்டுக்கு சண்டை ஒன்னாடு எததுக்கோ சண்டை ஏற்பட்டு விடுறது இல்லையோ, நிறைய சண்டைகளை குறைச்சு விடலாம், தேவையான சண்டையை மட்டும் வைத்துக் கொள்ளலாம். இப்ப நாம எத்தனை முறை எடுத்துரைத்தும் கேட்பதற்கு ஒருத்தர் தயாரா இல்லைன்னா அவரும் வலிய சண்டைக்கு வந்தால் அப்ப சண்டைக்கு போலாம். பாரத தேசம் எப்போதுமே அப்படித்தான் சண்டை போட்டுது. ஏன்னா உலகத்துல எத்தனையோ நாடுகள் இருக்கின்றன, தங்கள் ஆக்கிரமிக்கப்படாத போதும் சண்டைக்கு போகும், தாங்களா வலிய சண்டைக்கு போகும். அதுல எத்தனை வல்லரசு நாடுகளும் அடக்கம், சிற்றரசு நாடுகளும் அடக்கம், வலிய போய் சண்டைக்கு போறது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையோ. பாரதம் எப்பவானு வலிய சண்டைக்கு போயிருக்கா, போகாது. தாங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டால் பதிலுக்கு ரொம்ப நேரம் சமாதானம் பேசிட்டு அப்புறம்தான் சண்டையிடவே போவார்கள். இது நம்ம நாட்டு வரலாற்றை பிரிச்சு பார்த்தாலே புரிஞ்சு விடலாம். இதை யுனைடெட் நேஷன்ஸ் அவர்களே சொல்லியிருக்கா, இந்த நாடு இருக்கே எப்போதுமே சண்டைக்கு வராது, அவர்களை ஆக்கிரமிச்சு மக்களுக்கு துன்பம் வந்தாலே ஒழிய எத்தனை சமாதானமா போனோமோ அப்படித்தான் நம்ம நாடு போகும். இது நாம எத்தனையோ தரம் வழக்கத்துல பார்த்துட்டோம். இது எதனால நடக்கிறதுனால், அப்படிதான் கண்ணன் முயற்சி வச்சிருக்கார், அப்படிதான் ராமன் முயற்சி எடுத்திருக்கார். கண்ணனும் தூது போறார், சஞ்சயன் தூது போகிறான், ஆந்தனையும் பேசி சமாதானப்படுத்த பார்க்கிறார்கள், முடியாத போதுதான் சண்டை. ராமன் ஹனுமான் அனுப்பிச்சார், பேச சொன்னார். சண்டைக்கு முன்னாடி அங்கத பெருமாள் அனுப்பிச்சார், பேச சொன்னார். சண்டை நடந்துட்டே இருக்கிறச்சே விபீஷணனை அனுப்பி வைத்தார், பேச சொன்னார். இது இத்தனையும் பலிக்கல, அப்புறம்தான் அவர் சண்டை போட்டாரே தவிர அவர் என்ன எடுக்கிறச்சே சண்டை போடும்னா நினைத்தவர். ஆக இந்த சாத்திரங்கள் ஏதும் சண்டையை தூண்டிவிட்டவை அல்ல, கர்மயோகத்தின் ஒரு பகுதியாய் அரசர்கள் நாட்டை காப்பதற்காக செய்தது. இதை நாம ஒத்தொத்தரும் தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க கீதையை முழுக்க படிச்சுட்டீங்கன்னு வச்சுங்க, நன்னா தெரிஞ்சுபடும் இதனால எத்தனை நன்மை இருக்கு, சமாதானம் தான் இதில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்வோம். அந்த விஷயம் முடிந்தது. இனிமே அடுத்ததில் அழகா தெரிவிக்கிறார், பீஷ்மஸ்ய கோபஹ தவ செய்வ இந்திர கல்ப துரோணஸ்ய ராஜ்ஞஸ்ய யுதிஷ்டிரஸ்ய உத்சாதையே லோகமிமம் பிரவிருத்தஹ ஸ்வேதோ கிரஹஹ திர்யகிவா தபான் கே ஆகாசத்தில் வால் நட்சத்திரத்தை பார். அது துர்நிமித்தம், அபசகுனம். இப்ப விதுர திருத்தராஷ்டிரனுக்கு சொல்றார், ஆகாயத்துல வால் நட்சத்திரம் ஒன்று கூடி எடுத்து அப்ப உலகத்துக்கே ஆபத்து வரப்போறது அப்படிங்கறத கோடி காட்டுறது. அதே போல ஒரு பக்கத்துல பீஷ்ம துரோணர்கள், ஒரு பக்கத்துல உங்க பஞ்ச பாண்டவர்கள், இவர்களெல்லாம் இப்படி நிற்கிறார்களே, பீஷ்மஸ்ய கோபஹ தவ செய்வ இந்திர கல்ப துரோணஸ்ய ராஜ்ஞஸ்ய யுதிஷ்டிரஸ்ய, யுதிஷ்டிரன் கோபம், திருத்தராஷ்டிரனுடைய கோபம், பீஷ்மரின் கோபம், துரோணரின் கோபம், துரியோதனின் கோபம், இது இத்தனை பேரும் நீங்க கோபப்பட்டீங்கன்னு வச்சுங்க, வால் நட்சத்திரம் தோன்றினா உலகம் அழியுமா போலே, உங்க கோபம் எல்லாரையும் அழிச்சுட போறது, அதனால சண்டை வேண்டாம்னு சொல்றார். கோபப்படாதே, நீங்க மொத்த பேரும் சேர்ந்து கோபப்பட்டீங்கன்னா உலகம் அழியும். அதே சமயத்தில் அடுத்த ஸ்லோகம் பாருங்க, தவபுத்திர சதம் செய்வ கர்ணஹா பஞ்சச பாண்டவாஹ பிருத்திவீம் அனுஷாசேயுஹு அகிலாம் சாகராம்பராம். கர்ணன், பஞ்ச பாண்டவர்கள், உன்னுடைய 100 பிள்ளைகள், இவர்களெல்லாம் சிரித்து கொண்டு ஒத்தரோடொத்தர் தழுவிக்கொண்டு ஆனந்தமா ஒன்னா இருக்கான்னு வச்சுக்கோ, இந்த கடலால சூழப்பட்ட பூமி முழுக்க காப்பாற்றி விடலாம். இவர்கள் எல்லாரும் ஒன்றாக கோபப்பட்டால் உலகமே அழிந்து போகும், இவர்கள் எல்லாரும் ஒன்றாக காக்க ஆரம்பித்தால் உலகத்தையே காத்து விடலாம். எது வேணும்னு யோசித்துப்பார். இவா ரெண்டு பேரும் ஒத்தருக்கொத்தர் கோபப்பட்டு சண்டை போடுறது நியாயமா, அல்லது ஒத்தருக்கொத்தர் கைகோத்து கொண்டு உலகத்தையே காப்பாத்துவது தர்மமா? சித்ராட்டன் நினைக்கிறார், கை கோத்துக்க மாட்டேன் என்கிறார்களே, எனக்கு ஆசைதான், கை கோர்க்க மறுக்கிறார்கள். ஏன் கை கோர்க்க மறுக்கிறார், ஒத்தரே ஆளணும்னு நினைக்கிறார்கள். மற்ற பேருக்கு உரிமை இருக்கும் போது அந்த உரிமை அவருக்கு விட்டு கொடுக்கணுமோ இல்லையோ, அண்ணன் தம்பி சண்டையிலேயே
இந்த சொத்துல என் பங்கு என்ன? பல இடத்துல நீங்க பேசி பாருங்க, அப்பாவோ தாத்தாவோ சொத்து வச்சுட்டு போயிருப்பார், அதை பிரிக்கிறதுல சண்டை வந்துடும். இந்த சொத்து உயர்ந்த சொத்து அவருக்கு படுத்து, இது தாழ்ந்த சொத்து எனக்கு படுத்து. எத்தனை டிரஸ்டுகள் அந்த மாதிரி இருக்கு தெரியுமா? எத்தனை வீடுகள் குடும்பங்கள் அந்த மாதிரி இருக்கு. ஒரு அன்டிவைடட் ஃபேமிலின்னு சொல்றோம், அந்த மாதிரி இடத்துல இத்தனை ஆபத்து. பிரிக்கிறதுக்காக மத்தியஸ்தத்துக்கோ தர் வருவார். பெரிய பெரிய கம்பெனிகளுக்குள்ள சண்டை வந்துடுறது. அண்ணனுக்கும் தம்பிக்கும் வந்துடுச்சு, இந்த சொத்தாருக்கு போனோம், அந்த சொத்தாருக்கு போனோம், அதுல வேல்யூவேஷன்ல கோளாறு, எனக்கு கோளாறு, உனக்கு கோளாறு. ஆளை யார் வச்சுக்கிறது, அம்பை யார் வச்சுக்கிறது, பணத்தை யார் வச்சுக்கிறது, நிலத்தை யார் வச்சுக்கிறது. ஏன்னா லோகத்துல ஒரு சமயம் ஒன்னொன்னுக்கு பெருமை இருக்கு. கேஷுக்கு சில சமயம் பெருமை, நிலத்துக்கு சில சமயம் பெருமை, கோல்டுக்கு சில சமயம் பெருமை. ஏன் சொல்றேன்னா, திடீர்னு ரஷ்யா உடஞ்சது பாருங்க. கையில எல்லாருக்கும் கோடி கோடியா பணம் இருந்தது, ஆனா ஒரே ஒரு ரொட்டி துண்டு கிடைக்கல. அந்த சமயத்துக்கு அந்த ரொட்டி துண்டுக்கு இருக்கிற பெருமை, 1 கோடி ரூபாய் கையில பணம் வச்சிருந்தா கூட இருக்கல. அப்ப பணமா பெருமை சில சமயம் இருக்கும், நிலம் விரையறதா அதுதான் வேல்யூபிளா இருக்கும். உடனே என்ன தெரியுமா தோணும், நமக்கு அப்பா கேஷ் கொடுக்காம நிலத்தை கொடுத்துட்டு போயிட்டார், இப்ப கையில கேஷ் இல்ல, என்ன பண்றது, நிலத்தை விற்க முடியுமா? இன்னொரு சமயம் சரி பார்த்து நிலத்தை கொடுத்துட்டு போயிருக்காருனா இதை வச்சு என்ன செய்யறது? எதை கொடுத்தாலும் ஏதோ ஒண்ணு வருது பாருங்க. ஆக இந்த பங்காளி சண்டையே இடத்துக்காக, பதவிக்காக, உரிமைக்காகத்தான் ஏற்படும். பாதி கேஸ் நீங்க போய் கோர்ட்ல எடுத்து பாருங்க, உரிமை சண்டை நிலத்தகராறு தான் இருக்கும். ஏன் இருக்கிறதுனால, ஓ இது என்னது, அப்ப என்னதுங்கிறத உரிமையை ஒருத்தர் விட்டு கொடுக்க மறுக்கிறார். எந்த இடத்துலயும் ஏதோ ஒரு பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் இருந்ததுனால்தான் கேஸே வரும், சண்டையே வரும். யாரோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பி இருக்கார், அந்த நம்பிக்கை வீணா போச்சு, நம்பிக்கை வீணா போன உடனே கேஸ் வந்துடுறது. அதுதான் இங்க சொல்றார். அப்ப ஒற்றுமையா இருக்கிறதுக்கு பாருங்க, ஏன் விட்டு கொடுத்துட்டா என்ன? இத சற்று அவருக்கு விட்டு கொடுத்துட்டால் அப்ப எல்லா உலகத்தையும் நீங்களே ஆளலாமே. ஒரு சீன பழமொழி உண்டு, ஒரு ரோடு இருக்கு, அத பிரைவேட் ரோடு, என்னோட ரோடு, ஒத்தர் அந்த ரோடுக்குள்ள வரப்படாது போகப்படாது அப்படின்னு நான் ஒரு 100 வருஷம் வச்சிருந்தேன்னு வச்சுங்க, என் குடும்பத்தவர்கள் இந்த ரோடு எங்களுது, யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு 100 வருஷம் மெயின்டைன் பண்ணிவிட்டால், அந்த சீன பழமொழி சொல்றது 101வது வருஷத்துல இருந்து அந்த ரோடு உனக்கே இருக்காதுங்கிறது. அந்த ரோடு உனக்கு இருக்கணும்னா நீ பப்ளிக்கு ஓபன் பண்ணாதான் இருக்கும். நீ எல்லாத்தையும் பிரைவேட்டாவே வச்சுக்கணும்னு பார்த்தால் இருக்காது. இதனாலதான் ராமானுஜர் சரணாகதி உயர்ந்த சாஸ்திரம், அதை யாரோ 10 பேருக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லையே, ஆசை இருக்கிற அனைவருக்கும் கூறணும். திருக்கோட்டியூர்ங்கிற திவ்ய கஷேத்திரத்துக்கு போனார், அங்க மேல அஷ்டாங்க விமானம், விமானத்துக்கு மேல ஏறி நின்று கொண்டார். இத்தனைக்கும் ராமானுஜருக்கு சரம ஸ்லோகத்தை உபதேசித்த ஆசான் திருக்கோட்டியூர் நம்பிகள். அவர் வான்மணி அமைச்சிருக்கார், ஜாகிரதே நான் உன்ன 18 தடவை நடக்க வச்சுதான் கொடுத்தேன். இந்த கதை உங்களுக்கு தெரியுமே, ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோட்டியூருக்கு ராமானுஜர் 18 தடவை போனார். ஒரு தடவையும் போய் திருக்கோட்டியூர் நம்பிகள் வாசப்படிய தட்டுறார், அவர் விஷயத்தை கொடுக்க மாட்டேங்கிறார். இன்னும் இல்ல, சர்வதன்மான் பரித்தியஜன் கண்ணனுடைய சரம ஸ்லோகம் இல்லையா, கீதையினுடைய இறுதியில இருக்கிறது, அதனுடைய ஆழ்ந்த கருத்துக்களை திருக்கோட்டியூர் நம்பிகளிடத்தில் கேட்டுக்கணும் என்று ராமானுஜர் காசே திரும்ப திரும்ப போறார். முதல் தரம் போறார், நீ பக்குவம் அடையல அப்புறம் வா. 2வது தரம் போறார், நீ இன்னும் தயாராகல அப்புறம் வா. 17 தடவையும் போனார், முயற்சியில தளராமல் போனார். 18வது தடவை சரி உக்காரு, போனா போறது, இவ்வளவு தூரம் வந்துட்டேன், உன்ன நிறைய டெஸ்ட் பண்ணிவிட்டேன், இந்த அனு அர்த்தத்தை எல்லாம் கொடுக்கிறார். ராமானுஜர் பெற்றுனுட்டார். அப்ப அவர் சொல்றார், உன்னை எவ்வளவு பரீட்சை பண்ணி இதை நான் சொல்லி கொடுத்திருக்கேனோ, உங்ககிட்ட யாரான ஒரு சிஷ்யன் வந்தால் அதே போல பரீட்சை பண்ணித்தான் நீ அந்த அர்த்தத்தை கொடுக்கணும். சட்டுன்னு கொடுத்துடக்கூடாது, கண்ட பேருக்கு உயர்ந்த கருத்துக்கள் போயிடக்கூடாது என்று ஜாகிரதப்படுத்தி கொடுத்தார். சரி சரின்னு ராமானுஜரும் ஏற்றுக்கொண்டார். அடுத்து திருக்கோட்டியூர் அஷ்டாங்க விமானத்தில் ஏறினார். ஆசை இருக்கிறவர்கள்லாம் வாங்கோ, முக்தி அடையணும்னு விருப்பம் இருப்பவர் வாருங்கள் என்று கூட்டி அமர்த்தி சரம ஸ்லோகத்தின் அர்த்தத்தை சொன்னார். சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சஹா. மொத்த பேருக்குமா ஆக்கினார், எல்லாரும் வந்து கேட்டுண்டார்கள். இன்னைக்கு நம்ம சரணாகதி ராமானுஜர்னு ஓஹோன்னு கொண்டாடுறோம். அப்ப அவர் புரிஞ்சது என்ன தெரியுமோ, எந்த ஒரு மார்க்கத்தையும் நமக்குன்னு பொத்தி பொத்தி மூடி மூடி வச்சுனுட்டா அது நாளைக்கு விளங்காது, நமக்கே இல்லாமல் போகும். அதை பல பேருக்கு விட்டு கொடுத்தால்தான் அனைவரும் அதை உபயோகப்படுத்தினா மார்க்கமும் நன்னாகும், நமக்கு நல்லது, ஊருக்கு நல்லது. ஆகவே புரிஞ்சுக்கோ, விட்டு கொடு, மத்த பேர் ஆள சொல்லு, அவர்களுக்கு உரிமை இருக்கு, ஒன்னுது ஒன்னுதுன்னு நாட்டை நினைச்சுக்காதே. அப்படி நினைச்சிருந்தியானா நீயே கட்டுப்படுவாய். இது என்னாச்சு,
பிள்ளைக்கு நல்லது பண்ணணுங்கிறதுக்காக கை கையை நாட்ட அவனுக்கு மட்டும் வேணும்னு வாங்கிட்டாள். கடைசியில பிள்ளை 14 வருஷம் பட்டினி கிடந்து தவித்தான். இவ்வளவுதான் அம்மா அவனுக்கு பண்ணி வச்ச நல்லது. ஆகவே இந்த பிள்ளைகளை ஒன்றாக கோபப்பட சொல்லாதே, ஒன்றாக அருள் புரிய சொல். நீங்கள் ஒன்று கூடிவிட்டால் உலகத்தையே வாழ்விக்கலாம், உலகத்தையே ஆளலாம் என் உயர்ந்த கருத்து. ரெண்டு பேரையும் ஒப்புமப்படுத்தி சொல்லிட்டார். இன்று பார்த்தோம், நாளை நாம் சந்திக்கும் போது காடு புலி, காட்டில் இருந்தாத்தான் புலி வாழும், புலி இருந்தாத்தான் காடு காப்பாற்றப்படும் என்று கூறுகிறார். யார் காடு யார் புலி என்று காத்திருந்து கேட்போம்.